நம்ம ரைடர் மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. நான் ரைடர் தான் அப்படின்னு சொன்னேன். மக்களே அப்படியே பக்கா 3D ஸ்டைலில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இல்லை நம்ம ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. உண்மையாகவே நிறைய டிரைவர்ஸோட லைஃப் இப்படி தாங்க இருக்குது. என்னடா நடு ராத்திரி இப்படி வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. ரொம்ப டயர்டாயிடுச்சுங்க ஒர்க்கில் ரைடு முடிச்சதுக்கப்புறம். சரி ஏதாவது ஒரு ஹோட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ரைட் சைடில் பார்த்தா ஒரு ப்ளூ கலரில் ஒரு வித்தியாசமாக லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அதுவும் ஹில் சைடில். சரி ஓகே பார்ப்போம், பைபாஸ் ரோடு பக்கத்துலேயே இருக்குது. அந்த ஹோட்டல் பேர் அயினி அட்டில் தாங்க. முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போயிடலாம் தான் அங்கே நினச்சேன். போகிற வழியில் சரி ஓகே ஹில் வியூவில் ஏதோ ஒரு பெரிய லைட்டு தெரிஞ்சுது. சரி ஓகே என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இது வந்து ஒரு ஹோட்டல். ஆக்சுவலாக ஹோட்டல் அயினி அப்படின்னு சொல்லிட்டு அயினி அட்டில் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. உண்மையாகவே இந்த பேருக்கு என்ன அர்த்தம் கூட எனக்கு தெரில. ஓகே லெட் சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன். வந்தால் உண்மையாகவே சொல்கிறாங்க நீங்கள் ஹில் மேலே ஓட்டிட்டு வந்து பாருங்களேன் நான் எப்படி வண்டியை விட்டுருக்கேன்னு. ஸோ அந்த லைட்டே பயங்கரமாக இருக்குது, அதோட அவுட்டர் லைட்டு. இங்கேருந்து சிட்டி வியூவை பார்த்தா எல்லாமே பொடிசு பொடிசாக வெறும் லைட் லைட்டாக தெரியுதுங்க பாருங்களேன். இது அவ்வளோமா சிட்டி, ஃபுல்லாக சிட்டி வியூ. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டே பார்த்திங்கன்னா ஹில் வியூ ரெஸ்டாரண்ட்டு தான் போட்டிருந்துச்சு. சரி ஓகே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கர டயர்டாக வேறு இருக்கும். சரி உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம், சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு என்ன டிஷ் இருக்குன்னு உங்களுக்கும் நான் காட்டுறேன், பார்த்து வெறுப்பாக்கிக்கோங்க. மக்களே ஒரு வழியாக நம்ம அக்சசரிஸ்லாம் கலட்டி வச்சுட்டு ஸ்டார்டட் ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ணுற மெனு பார்த்தேன், நான் இதில் கான்டினென்டல் வேணும்னு கேட்டேன், பட் கான்டினென்டல் மட்டும் கிடைக்கல. பட் ஸ்டில் மற்றதெல்லாமே இதில் நான் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கிறது ஒரு எக் பக்கோடாவும் தென் வந்து ஒரு ஷேஸ்வான் நூடுல்ஸும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வில் சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம், புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். சொன்ன மாதிரியே இது வியூ ஃப்ரம் ஹில் தாங்க, செம்மையாக இருக்குது. ஐல் ஷோ யூ. உண்மையாகவே ஸ்டைல் சூப்பராக இருக்குது. நிலம், நீர், காற்று, நெருப்புன்னு சொல்லிட்டு அந்த தீமில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ். இங்கே வந்து செட்டிநாடு வந்து பயங்கர ஸ்பெஷலாங்க. செட்டிநாடுல வந்து முயல்லேருந்து எல்லாமே வாத்துற வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க போல். இது நைட் டைம் பார்த்தீங்களா, உங்களுக்கு லைட்டிங்ஸ் காட்டுறேன் பாருங்களேன். See this. அப்படியே பக்கா 3D ஸ்டைலில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இது உண்மையாகவே ஹில்லில் வந்து பண்ணியிருக்காங்க. ஹில்லில் வந்து எப்படி இடம் வாங்கி பிளான் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம உட்கார போகிறது இப்போ வந்து கீழே. இட்ஸ் நான் ஏசி. நான் ஏசி இன் த சென்ஸ் நமக்கு காற்றோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காற்றோட்டமாக இருக்கட்டும்னு எப்படி பிளான் பண்ணிடுவோம். இதை பாருங்கள், போட்டு ஸ்டைலில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏசி ரூம். எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இது வந்து ஏசி ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் பூட்டும்போது தான் திறக்கும் போது தான் பார்த்தேன். பார்த்தீங்களா ரெட்டையார்பட்டி ஹில்ஸு சமல்ல. மக்களே நம்ம ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. ஸோ இட்ஸ் ஷேஸ்வான் நூடுல்ஸ், கொஞ்சம் ஸ்பைஸியாக கேட்டிருக்கேன். இது வந்து எக்கு பக்கோடா. ஸோ லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். எக் பக்கோடா இஸ் ரியலி குட். எப்படி இருக்குன்னா நம்ம உளுந்த வடை சாப்பிடுவோம் இல்லையா, உளுந்த வடையில் வந்து சென்டர் கோரில் மாவுக்கு பதிலாக எக் இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுதா? ஸோ அந்த மாதிரி
எப்படி சொல்லலான்னா செம ஸ்மூத்தாக சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்கு. எனக்கு நூடுல்ஸ் பிடிக்கும், எனக்கு நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், பட் எப்பமாக தான் சாப்பிடுவேன், ரொம்ப 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 ரேர். சூப்பருங்க, செம்ம காரமாக இருக்குது, நமக்குலாம் காரமே இல்லைன்னா சாப்பாடே இறங்காது. உண்மையாகவே கேரளாவில் ஒர்க்கலாவில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு அவ்வளோ காரமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. உண்மையாகவே ரொம்ப சில இடங்கள்லாம் பயங்கர சப்புன்னு இருந்துச்சு, சில இடங்களில் நம்ம நினச்சதை விட சூப்பராக இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா சி வியூன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பற்றி பேசியிருக்கேன், செம்மையாக இருந்துச்சு காரமாகவும். இங்கேயும் அதே மாதிரி செம்ம காரமாக இருக்குது, நம்ம காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னே கேட்கல, பட் ஆனால் அவங்க கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. நம்ம ட்ரை திஸ் ஹோட்டல், வேறு லெவலில் இருக்குது. இந்த வியூக்கே நீங்கள் வரலாம் கண்டிப்பாக, இந்த வியூவை பார்த்துக்கிட்டு இதில் சாப்பிட்றது செம்ம வரும். ஏதாவது பின்னாடி ஒரு டிஜே லைக் மாதிரி வருதா, இன்னும் செம்மையாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நினச்ச மாதிரியே அதுக்கு அந்த அந்த ஹார்ட் ஒர்க் அந்த எஃபர்ட்லாம் தெரியுது. ஃபுட்டில் அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், சூப்பராக இருக்குது, ஹைஜீனிக்காக வச்சுருக்காங்க. சிவ் மக்களே வந்து சின்ன பசங்க பாருங்களேன், நம்ம ரைடர் மாதிரி இருக்கோம் அப்படின்றாங்க. நான் ரைடர் கிடையாது. ஸோ உங்களுக்கு ரைடரில் யாரெல்லாம் தெரியும் யோசிக்கிறீங்க? டிடிஎஃப் பார்த்தீங்க, ஒரு ஸ்டந்து கூட நல்லா பண்ணார், அது பார்த்து எனக்கும் பண்ணுன்னு தோணுச்சு. சின்ன பசங்க எப்படி கெட்டு போயிருக்காங்கன்னு டிடிஎஃப் தான் தெரியுமா? ஓகே ரைட். ஸோ எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடுங்க. நான் உங்களுக்கு நான் இது போஸ்ட் பண்ணுறேன், உங்களை டேக் பண்ணுறேன், ஓகேவா? மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு அண்ணனை மீட் பண்ணியிருக்கோம். அந்த அண்ணன் வந்து அண்ணன் பேர் என்ன? ஆண்டனி. ஆண்டனி சின்ன பிள்ளை மாதிரி இந்த பைக் எவ்வளோ, இது எப்படி, இதெல்லாம் அக்சசரிஸ்லாம் மாட்டிருக்கீங்களா, இல்லை என்னது, இது எப்படி, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு ஒவ்வொன்றா சின்ன சின்னதாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க கேட்கும்போது எனக்கு வந்து இல்லை, ஏதோ இந்த சின்ன பிள்ளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க அவ்வளோ பெரிய ஆளுன்றதை தாண்டி எனக்கு அவங்கக்குள்ளே இருந்த அந்த சைல்டு அந்த குழந்தை மனசு தாங்க தெரிஞ்சுது. அது உண்மையாகவே செம்ம, அது அது நான் எப்படி அதை ஃபுல்லாக எனக்கு நான் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணான்னு தெரியல, அவ்வளோ ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். ஓகே ரைட். இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னைக்காவது ஒரு நாள் சந்தோஷமாக நம்ம இஷ்டப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சது உண்டா? அதெல்லாம் கிடையாது, முடியாது, நினச்சாலும் முடியாது. அவங்க மனசுக்குள்ளே கண்டிப்பாக நிறைய பெயின் வச்சுருக்காங்க, ஹர்ட்டிங்ஸ் வச்சுருக்காங்க. அது எப்படி சொல்லன்னு தெரில, ஏன்னா அவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த வயசில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க, நாங்கள் இந்த மாதிரிலாம் இப்போ நினச்சா கூட என்ஜாய் பண்ண முடியாதுன்ற மாதிரி கன்வே பண்ணாங்க. அதெல்லாம் கேட்கும்போது இல்லை, நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அவங்க டே அண்ட் நைட் அவங்க வந்து ட்ரைவ் பண்ணி ஆகணும், ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி அவங்களுடைய எஜுகேஷன் பார்த்துக்கணும், டே டு டே லைவ்லிஹுட்டை பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து அவங்க வந்து வெறும் டிரைவ் பண்ணியே மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரில. உண்மையாகவே நிறைய டிரைவர்ஸோட லைஃப் இப்படி தாங்க இருக்குது. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அவங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தால் அவங்களுக்கு அது உண்மையாகவே அது என்ன சர்ப்ரைஸ்னு தெரியாது. நான் வீடியோ எடுத்து அவங்க வீடியோவை மட்டும் தான் போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் நான் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தேன். என்னென்னா, நான் வந்து ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணி அந்த ஃபுட்டை வந்து நான் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஆனால் இதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வீடியோவில் எங்கேயுமே காட்டலை. நான் ஃபுட்டு கொடுத்த மாதிரி அதுக்கு ரீசன் ஏன் அப்படின்னா, அது கொடுத்த மாதிரி நம்ம காட்டிக்க கூடாதுன்றது மாதிரி நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் லேட்டராக தோணுச்சு, அட்லீஸ்ட் நம்ம இதை கன்வே பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது ஒருத்தவங்களை பார்ப்பீங்க, நமக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், பட் நம்ம இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ்க்காக சுற்றி முற்றி சில பேருக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அண்டு நம்ம அவங்களுக்காக ஏதாவது வாங்கி கொடுக்குறதுல தப்பே கிடையாது. அப்படி நீங்கள் எதை பண்ணணும் அப்படின்றதுனால தான் அதை நான் வந்து இதை நான் சொல்கிறேன், கன்வே கூட பண்ணுறேன். எப்படி சொல்கிறது,
நமக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சில பேரோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உண்மையாகவே மனசுக்கு வந்து ஒரு ஆழ்ந்த நிம்மதியும் கொடுக்குது, சந்தோஷத்தையும் கொடுக்குதுங்க. தேடி பார்த்து பேசணும் கூட முடியாது, இது யதார்த்தமாக சந்திச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் நினச்ச வேற பார்க்க முடியுமான்னு தெரியாது. சேஸ்ண்ணே கண்டிப்பாக ஓகே மக்களே.